இப்போ புரிஞ்சுதுங்களா மேடம்? என் கையில மட்டும் நீ கிடைச்ச ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆத்தாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நல்லது நினைக்கிற எல்லாருக்கும் அந்த ஆத்தாவோட அருள் கண்டிப்பா இருக்கும் மேடம். கெட்டது நினைக்கிறவங்கள அந்த ஆத்தா அப்படியே அடியோட அறுத்து எரிஞ்சிருவா. அது திருப்பி திருப்பி சொன்னாலும் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆனா இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் நல்ல தேங்காய் மூணு மட்டும் தான் வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். ஆனா அந்த மூணு தேங்காயையும் பூ தேங்காவா மாத்தி அந்த ஆத்தா ஆடினாலே ஒரு ஆட்டம். அட 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 சரியான ஆட்டம் மேடம். அத காண்றதுக்கு கண் கோடி வேணும் மேடம். நானும் அங்க நின்னு பாத்துட்டு தானே இருந்தேன். பாருங்க, நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் சத்தியம். இதுக்கு மேலையும் அந்த கோவில் விஷயத்துல தடை பண்ணணும்னு நினைச்சீங்க, புல் பூண்டு கூட முளைக்காது. புரிஞ்சுக்கோங்க. ஐ அம் சாரி, எனக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நிறைய இருக்கு மேடம். பாய். ஹலோ, ஐபோன் ஐபோன் வேண்டாம். சூப்பர். ஆமா ஆமா. மனசுக்கு நிறைவா நடந்துருச்சு. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மூணு மாசத்துல கோவில கட்டிடுறோம். மாப்பிள, ஆனா ஒரே ஒரு குறை மட்டும்தான். சாப்பாடு மட்டும் தடபடலா இருந்திருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தானா? என்ன பண்றது அண்ணா, எனக்கு எல்லாமே ஓகேதான். நல்ல சகுனம் தான், நல்ல அறிகுறி தான். இருந்தாலும் லாஜிக்கா ஒரு விஷயம் மட்டும் இடிக்குதுண்ணே. சொல்லுங்க டைரக்டர், என்ன லாஜிக் இடிக்குது? அது அன்னைக்கு பூசாரி சாமி வந்து ஆடினப்ப கும்பாபிஷேகத்துல நீங்க அண்ணி ருத்ரா உத்ரா பொன்மகளோட இன்னொரு ஆண் குழந்தையும் சாமி கும்பிடுறதா சொன்னார்ல. மூணு மாசத்துல எப்படின்னு லாஜிக்கா ஒரு ஆண் குழந்தை பிறக்க முடியும்? அதானே எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. கரெக்ட். லாஜிக் இருக்குது. ஒருவேளை நான் உத்ராவை தத்து எடுத்த மாதிரி இன்னொரு ஆண் குழந்தைய தத்து எடுப்பணும் என்னமோ. இல்லைண்ணா, அதெல்லாம் இல்லை. பூசாரி உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தானே சொன்னாரு, வாரிசுன்னு சொன்னாரு. அவர் விட்டா கூட இவன் விட மாட்டான் போல இருக்கு. எடுத்து எடுத்து கொடுக்குறான். கொஞ்சம் பேசாம இரு, கடுப்பேத்தாத. சரி, இப்போ இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க. பூமி பூஜை நல்லபடியா நடந்துச்சுல, அது நம்மளுக்கு சந்தோஷம் தானே? அது போதும். டேய், நீ என்ன பத்தியே யோசிக்காதரா? நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் குழந்தைய பெத்து என் கையில கொடுங்க. நல்ல செய்தியை சீக்கிரம் சொல்லுங்க. எப்படி சொன்னாரு கேட்டியா? சரி போலாமா. இது இதுக்கு மேலேயும் வளர விட கூடாது. கோவில் கட்ட போறது தடுக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்குறத விட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்கு. என்னடி அது? வா சொல்ற.
ஸ்வேதா என்ன பண்ண போறடி? திருத்தணிகைய எனக்கும் மாமாவுக்கும் பிறந்த குழந்தைன்னு நான் போட்ட திட்டப்படி ஊர் மக்கள் மத்தியில பக்காவா ஏத்துக்க வச்சிடணும். அது நடந்துட்டா போதும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பின்னால பாத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஊர்காரங்களை கரெக்ட் பண்ண. அது எப்படி முடியும்? கோயில் கட்டுற விஷயத்துல ஊரே உங்க மாமா பின்னாடி தானே இருக்கு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பின்னாடிதான் இந்த ஊர் மக்களும் நிப்பாங்க. அப்போ உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல வரியா? அந்த நியாயம்ங்கிறது குழந்தை உருவல என் கையில இருக்கு. அதனால அது மட்டும்தான் என்னோட கடைசி துருப்புச்சிட்டு. அத நான் கையில எடுக்க தீர்மானிச்சிட்டேன். திருத்தணிகைதான் என்னோட கடைசி துருப்புச்சிட்டு. உடனடியா ஊர்காரங்களை வர வச்சு அடுத்த கேம் ஆடுறதுக்கு நான் ரெடி ஆகணும். இல்லனா வேற வழியே இல்லை. யாருக்கு ஃபோன் பண்ற? எனக்கு சாதகமா பேசுறதுக்கு ஊருக்குள்ள சில பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல, அதுல ஒருத்தங்க கிட்ட பேச போறேன். சொல்லுங்கம்மா. சரிம்மா சரிம்மா, கவலைப்படாதம்மா. நான் நாளைக்கே நீ சொன்ன மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு கவலையும் வேண்டாம்மா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? நான் இந்த கேமை ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சாதகமாக தான் எல்லா காயையும் நகர்த்த ஆரம்பிப்பேன். நாளைக்கே மொத்த ஊர்க்காரங்களும் வருவாங்க. மாமாவை நெருக்கிற நெருக்கில் என்ன செய்யறதுன்னு புரியாம முழிக்க போறாரு. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். கோவில் கீவில் எல்லாத்தையும் மறுக்கிற அளவுக்கு புது பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்க போறேன். அப்போ புரியும். சொல்லுங்க. என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஏன் ஏதோ சொல்ல வரீங்க? சொல்லாம இருந்தா அர்த்தம் பேசுங்க. நாளைக்கு காலையில கோயில வச்சு உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு. நீங்க அங்க வந்துட்டா நல்லா இருக்கும். பஞ்சாயத்தா? அதாங்க கோவில் கட்டணும்னு நான் முழு மனசோட இறங்கியிருக்கேன். நேரத்தை பஞ்சாயத்துலாம் சரி, யார் பஞ்சாயத்து, யார் பிராது கொடுத்துருக்கா, யார் மேல தப்பு? இல்லைங்கய்யா, அது வந்து சொல்லுங்க, யார் மேல பிராது? குற்றம் சுமத்தி இருக்கிறதே உங்க மேலதான். உங்களுக்கு எதிராக தான் பிராது வந்திருக்கு. எனக்கு எதிராக பிராது யார் கொடுத்துருக்கா? ஸ்வேதா தான். என்ன கொடுத்துருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க? அது இல்லைங்கய்யா, ஏற்கனவே நாங்கள் வந்திருக்க போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் ஸ்வேதா காட்ட போய் தான் நீங்கள் சபையில் வச்சு ஒத்துக்கிட்டு
அந்த குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க. இப்போ மறுபடியும் வெண்ணிலாவுக்கு மட்டும்தான் மனைவின்ற அந்தஸ்தை கொடுக்கறதாகவும், அந்த மரியாதையும் அந்தஸ்தும் ஸ்வேதாவுக்கும் ஸ்வேதா குழந்தைக்கும் ஒரு துளி கூட கிடைக்கலன்னு தான் பிராது வந்திருக்கு. அதான் உங்க முடிவு என்னன்னு கேட்டுட்டு. ஏன் முடிவு என்ன இருக்கு? அதான் அவங்க சொன்னதை நம்பி வந்துட்டீங்கல்ல, ஏன் முடிவை கேட்குறீங்க? யார் வேணாலும் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஊர் சொல்லட்டும் உலகம் சொல்லட்டும், ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, உண்மை என்னன்றது என் மனசுக்கு தெரியும், அது போதும். அது இல்லைங்கய்யா, இப்படி பேசுனா எப்படி? எப்படி பார்த்தாலும் டெஸ்ட்டில் நிரூபணம் ஆகிடுச்சுல. எங்க டெஸ்ட்டில் ஆனா அதெல்லாம் இது நம்ப முடியாது, அது ஃப்ராடு வேணை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. அப்போ வேறு வழியே இல்லை, நாளைக்கு ஊர் பொதுவில் கடவுள்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுருவான். கடவுள்கிட்டனா எப்படி? நாளைக்கு கோயிலுக்கு திருத்தணிகை ஏற்றிக்கிட்டு வந்துருங்க. கோயிலில் தான் காற்று எப்படி அடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பெரிய கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்கள் மூணு சுத்து சுற்றி வாங்க. அடிக்கிற காற்றுல அந்த கற்பூரம் அணைஞ்சிட்டா நீங்கள் சொன்னபடியே அது உங்கள் குழந்தை இல்லைன்னு ஊறு ஒத்துக்கும். ஒருவேளை அத்தனை காத்தையும் தாங்கி கற்பூரம் நின்று எரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை உங்க குழந்தை தானு, அந்த சாமியை காட்டி கொடுத்ததா நீங்க ஒத்துக்கணும். பதில் சொல்லுங்கய்யா, இதோ ஊரோட முடிவு, இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட இந்த ஊரை நான் மதிக்கிறேன், உங்கள் எல்லாரையும் நான் மதிக்கிறேன். என் ஊர் ஒரு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக நான் கட்டுப்படுவேன், கண்டிப்பாக வருவேன். அப்புறம் ஒரு விஷயம், ஒருவேளை அது உங்கள் குழந்த தானே நிரூபணமானா ஊருக்காரங்க முன்னாடி நீங்கள் என் மனைவியாக ஸ்வேதாவை மனசார ஏற்றுக்கிறேன், வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலா குழந்தைக்கும் கொடுக்குற அதே அங்கீகாரத்தை ஸ்வேதாவுக்கும் ஸ்வேதா பெற்ற குழந்தைக்கும் நான் கொடுப்பேன்னு நாங்கள் எழுதி கொடுக்குற பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது, மறுபடியும் புகார் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்க கூடாது. நீங்கள் எழுதி கொடுக்குற விஷயத்த காப்பாத்தியே ஆகணும். ஊரு சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன், நாளைக்கு காலையில் நாங்க இருப்பேன். அப்ப நான் வரங்கய்யா. ஒன்றும் புரியல, ஸ்வேதா இவ்வளவு தைரியமா அதுவும் ஊர் மத்தியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா? இதில் எந்த கோல்மாலும் பண்ண முடியாது. அவ தைரியத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஆயிரம் யோசனை வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அந்த கடவுளோட முடிவு என்னன்னு பார்ப்போம். எப்படி சொன்ன மாதிரியே முத்தர் சமாமாவ பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டம் பாத்தியா? ஆமாண்டி, நானே இதை எதிர்பார்க்கல. ஊர்க்காரங்க எல்லாரும் இப்ப உங்க மாமாக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது எடுத்து பேசுவாங்கன்னு நினைச்சேன்.
இருந்தாலும் நீ சொன்ன மாதிரியே எல்லாமே உனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ பாட்டுக்கு கற்பூரம் ஏத்தணும்னு ஒரு கண்டிஷனை சொல்லிட்ட, அது நடக்குமா ஸ்வேதா? திருத்தணிக மாமாவோட குழந்தை தானே, சாமி கண்டிப்பா உண்மையாதானே சொல்லும். அப்படி சொன்னா சொல்லட்டும், சொன்னா அந்த உண்மை நமக்கு சாதகமா தானே முடியும். ஏன்னா குழந்தையோட அம்மானா, நாளைக்கு முத்தரச மாமா தான் அப்பான்னு கன்ஃபார்ம் ஆனா, நான் எதிர்பார்க்குற அங்கீகாரம் தானா என்ன தேடி வந்து கிடைச்சிடும். எப்படி? ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா ஏய், ஊத்த வய வச்சுக்கிட்டு பெசாம ஒரு இல்லனோ வாலி அடிச்சிடுவேன், புரியுதா? நான் ராணி அத்த வீட்டுக்கு போயிட்டு என் துருப்பு சீட்டை எடுத்துட்டு வரேன். துருப்பு சீட்டா? ஹே, என் பையன் திருத்தணிகை, அவன்தான் நாளைக்கு நடக்க போற கதையோட ஹீரோ. நான் கிளம்புறேன். ஏய் ஜாக்கிரத, இங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லு, சரியா? பாய் பாய். நாளைக்கு காலையில் கோயிலில் வச்சு உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு, நீங்கள் அங்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும். வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலா குழந்தைக்கும் கொடுக்குற அதே அங்கீகாரத்தை ஸ்வேதாவுக்கும் ஸ்வேதா பெத்த குழந்தைக்கும் நான் கொடுப்பேன்னு நாங்கள் எழுதி கொடுக்குற பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஒரு பெரிய கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க மூணு சுத்து சுத்தி வாங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயமா இருக்கா? என்ன முத்துமாமா, நம்மள அந்த பொன்னாச்சி அம்மா என்னைக்கு கைவிட்டிருக்கா? நீ எதுக்காக கவலைப்படுற? எதை பத்தி நினைச்சு கவலைப்படல, என்ன மனுஷங்க இவங்கெல்லாம், நிஜமாலே இவங்களெல்லாம் பார்த்தோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. கடவுளும் ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு இந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் துணிகரமாக தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வேதா எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கா? நாளைக்கு எப்படி கோவிலில் வந்து அப்படி ஒரு பொய் சொல்லுவா? எங்கேருந்து வருது இந்த தைரியம்லாம்? சரி, அந்த டாக்டரை கல்பனா அது எங்கன்னே தெரியல, அதுவும் ஒரு ஃப்ராடு, அதை போலீஸும் தேடுறாங்க, நாமளும் தேடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்வேதா மறுபடியும் ரெண்டு விஷயத்தை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே. இந்த மாதிரி மனுஷங்கள் நிஜமாலே பார்க்கும்போது எனக்கு அதை நான் பயம்னு சொல்கிறதா இல்லை அருவறுப்புன்னு சொல்கிறதா தெரியல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. வெண்ணிலா
என்ன வேணில பண்ற? பேசாம இரு மாமா. என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? ஏய் வெளியில. பேசாம இருங்க முத்து மாமா.